பூமி சிதா சீரியல் இப்போ ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒன்னும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி விடிங்க பிரச்சனை சின்ன லைக் பண்ணிட்டு பாருங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம பூமி மாட்டு கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சித்தார்த்த வந்து பார்த்துறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த கோயிலில்? எங்க அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் வந்து பரிகாரம் பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணி இங்கே வந்திருக்கோம். அதுக்குன்னு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தான் இங்கே வருவியாங்கிற மாதிரி சித்தார்த்த வந்து கேட்குறாங்க. வீட்டில் வந்து 1000 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு உங்களை காணுன்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போனு பார்த்து தாமரையும் பூமியும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா நீங்கள் இருக்கவே மாட்டீங்களா, சும்மா தொணத்தனம் பேசிகிட்டு தான் இருப்பீங்களா, வாங்கன்னு சொல்லுவேன்னா பெட்டியை கூட எடுக்க வேணாம், பெட்டியை எடுத்துகிட்டு வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வீட்டை விட்டு ஓடுனது விஷயம்லாம். சித்தார்த்த தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். திருப்பி அந்த வீட்டுக்கு போனால் என்ன ஆக போகுதுன்னே தெரியல, இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம்ல அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாங்கிற மாதிரி தாமரை வந்து கேட்குறாங்க. இப்போ வேணால் தப்பிச்சுக்கலாம், நாளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் உண்மையெல்லாம் தெரியதானே போகுது, போலீஸோடு நம்ம வந்து மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல ஒன்றே பாட்டமாக இருக்காங்க. வண்டியில் ஏறுங்கன்னு சொல்லணும், வண்டியில் வந்து ஏறுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க போல இருக்குது. அப்போன்னு பார்த்து சமையா வந்து திட்டுறாங்க நம்ம அஞ்சல பாட்டி. இந்த வீட்டில் இருக்கும்போது என்னமா கோயிலுக்கு வந்து போகிறீங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுனா எனக்கு மூச்சையே பேச்சே இல்லாமல் ஆகிட்டேன், சித்தார்த்த வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து நிம்மதியாயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான், கோயிலுக்கு வந்து கோவத்தோடலாம் போகல, சும்மா போகணும் வேண்டுதல் இருந்துச்சு அதனால தான் நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு போகிறோம். தாமரை நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மலர் வந்து லைட்டாக சத்தம் போடுற மாதிரி பேசுகிறாங்க. சித்தார்த் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இருப்பினும் வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம தாத்தாவை. என்ன சொல்லி காத்துட்ருக்கான்னு தெரியலையே. என்னம்மா வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னேன், நான் என்ன பண்ணுறது, உன் பேரை வந்து கையோடே கூட்டிகிட்டு வந்துட்டான், ரகுவரன் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாரா, வீடியோ ஆதாரம்லாம் எடுத்திருந்தாப்லையே, அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ரகுவரனுக்கு இன்னும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கே வரல, அவர் கீழே வந்ததெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி பூமி வந்து கீழே வந்தாரில்ல அதுதான் ஞாபகத்தில் இருக்குங்கிற மாதிரி சூட்சமான முறையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாத்தா ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க, மலர் வந்து என்கிட்ட வந்து பேசினா முக்கியமான ஆதாரம் வந்து இருந்துச்சு போல இருக்குது, மலர் வந்து அதை பார்த்துட்டு என்ன சொல்கிற ஏசுன்னு சுத்தமாக தெரில, நான் வந்து போய் பார்த்தேன், பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஏதோ ஒரு நம்பரையும் வீடியோவும் தேடிக்கிட்டு இருக்குது பச்சையாக தெரிஞ்சிச்சு, அப்புறமேட்டு வந்து சொல்கிறேங்கிற மாதிரி என்கிட்ட வந்து ஏமாத்துனாங்க. ஒரு 10-15 நிமிஷம் வந்து தேடினாங்க, தேடினதுக்கப்புறம் மலர் வந்து தண்ணி கொடுத்தா அந்த வீடியோ வந்து காணணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், மலர் தாமா வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருக்கா, பார்த்துட்டு வந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டா, அதனால தான் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், இப்போ வேணால் தப்பிச்சிருக்கலாம் பெருசு, நாளைக்கு வந்து கல்யாணம் நடக்க போது அதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம பூமியும் ராணியும் ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டுறேன், நீ நிப்பாட்டுறே இல்லையோ எனக்கு மட்டும் ஆப்பு கேரண்டி, மனமேடையில் இருக்கிறப்ப நான் பூமி இல்லை ராணியும் தெரிஞ்சால் என்ன மாதிரி ஆகும் சூழ்நிலைலாம் எனக்கு ரொம்ப பார்க்கவே கடுப்பாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சித்தார்த் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பூமியை நினச்சி, பூமி என்ன இப்போல்லாம் நம்ம கூட அடிக்கடி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை பேசுகிறதே இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. சரி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கப்ப சாவித்திரிங்க அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு பண்ணி அங்கிள் கிட்டேருந்து எல்லா உண்மையும் வர வைக்கலான்னு பார்த்தா அந்த வீடியோ ஆதாரம் கூட இல்லாமல் போயிடுச்சு. பொம்மைக்கு எங்கேயோ ராசிமா, பொம்மைக்கு ராசி இல்லைடா, பூமி மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு ராசி மேலே ராசியாக தான் இருக்குது, நாளைக்கு மட்டும் சித்தார்த்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோமா, மொத்த சொத்தும் வந்து அந்த பொண்ணு மேலே எழுதி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் நம்மளால் அனுபவிக்கவும் முடியாமல் போயிடும், கோடிக்கணக்கான ரூபா சொத்துக்காக தான் இத்தனை நாளாக வந்து நம்ம வேஷம் போட்டுட்ருந்தோம், இந்த வீடியோலாம் யார் எடுத்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தாத்தா வந்து யோசிக்கிறாங்க. மனோ தான் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுருக்கான், இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்னு தெரிலங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்னது என்ன பண்ணணும்னு தெரியலையா, என் வாழ்க்கையை உன்னை நம்பி தான் ஏன் இருக்குது, என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும், உன்னை நம்பி தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், என்னை மட்டும் உன் பேர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஏதாவது வேலை பார்த்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் எல்லா உண்மையும் சொல்லிவிடுவேன், பார்த்துக்க உன் கையில் தான் உன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க. என்ன பண்ணுறானே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கிருஷ்ணன் அம்மா வந்து வராங்க, தாமரை வந்து ஃபீல் பண்ணுறாங்க உன்னோட அம்மா வந்துட்டாங்கன்னு, நீ வேறு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காத அம்மா வரானே, இது மாதிரி தான் ஊர் கூட்டிகிட்டு போனால் அன்பா பாசமாக வந்து முறுக்க அதிர்ஷ்டம்லாம் செஞ்சு தருன்னு பார்த்தா மண்டையில் ஒரே முட்டாக முட்டிச்சு நான் வந்து இங்கே தப்பாக நடந்துக்கிறேன்னு, இதெல்லாம் எனக்கு தேவையா, அதனால் நமக்கு எதுக்கு முன்பு தூரத்துலேருந்தே வந்து சிரித்த முகமாக வந்து வெல்கம் பண்ணிடலான்னு சொன்னேன், தாத்தா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாப்புல உனக்கு கல்யாணம்னு ரொம்ப மன நிறைவாக வாழ்த்துக்களாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு உள்ளே வந்து போகிறாங்க. வாழ்த்துக்கள் சொல்கிறதெல்லாம் குறை இல்லை. அப்போன்னு பார்த்து சித்தார்த் வந்து அந்த பேப்பரில் வந்து ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு, இதை வந்து பாருங்கன்னு சொன்னேன். பூமி வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க, தாமரை வந்து பார்க்குறாங்க, பரவாயில்ல சித்தார்த் மனசில் வந்து பூமிக்கு ரொம்ப மிகப்பெரிய இடம் கொடுத்துருக்கான், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு பார்த்தா இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாமரை பின்னாடி பக்கத்தில் வந்து பொம்மியை காணவில்லைங்கிற மாதிரி ராணியை காணவில்லைங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. பூமி இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லுனேன், ராணி வந்துடுறாங்க பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க, அங்கே பார்க்கும்போது வந்து கடுப்பாகிட்டாங்க, என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக வந்து அவங்களுக்கு ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு போல இருக்குது. அந்த இடத்துல இது யார் பார்த்த வேலையாக இருக்குமோ தெரில, ஏங்க இந்த ஃபோட்டோவை கொடுங்க நான் வந்து எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து அமுச்சு வைக்கிறதுக்காக போகிறாங்க. தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ரசியமா இங்கே வானோன்னா ஏற்கனவே வந்து காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிடா, தனியாக வேறு கூப்பிட்டானா என்ன பிரச்சனையாகவும் தெரிலங்கிற மாதிரி தாத்தா வந்து பயந்துக்கிட்டே வந்து போகிறாங்க. இது யார் பார்த்த வேலையாக இருக்குங்கிற மாதிரி தாமரையும் அந்த இடத்துல
பூமியும் திங்க் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து தாத்தா வந்தாரோ என்ன விஷயங்கிற மாதிரி ராணிகிட்ட வந்து கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேனே தெரில கேட்டு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்துச்சு, ஏமா அது சாதாரண விஷயம் தானே, இதை நல்லா படித்து பாருன்னோடனே ராணியை காணும், கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் வேணா இந்த நம்பருக்கு வந்து ஃபோன் அடிக்கிட்டா இந்த வினையே வேணாம், இது யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இது யார் பண்ணியிருப்பா தெரியுமா, சாவித்திரி தான் பண்ணியிருக்கா. அவள் தான் வந்து ஏற்கனவே வந்து நான் ஆசிரமத்துக்கு போய் உன்ட்ட வந்து பணம் வாங்கிட்டு போனாலும் இது எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சிருக்காங்க. கடைசியில் வந்து உயிர் போய் உயிர் வந்துச்சு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராணி, சரிம்மா இந்த விஷயத்தை வந்து எப்படியா ஹேண்டில் பண்ணிக்கலாம், இந்த இதை வந்து யார் மூலியமாவது சித்தார்த்துக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், இந்த பேப்பரில் இருக்கிற விஷயத்த வந்து மறைச்சிடலாம். ஆனால் ஊர் ஃபுல்லாக வந்து இருக்கே யாராவது ஒருத்தவன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணான்னா சே சாவித்திரிக்கு அங்கே தான் ஃபோன் அடிப்பான், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சித்தார்த்து வந்து தெரிஞ்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும் இல்லை. நீ தான்